வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 11/12/2022 சுபகிருத வருடம், கார்த்திகை மாதம், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:30 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:20. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 3:15 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8:06 வரை. புனர்பூசம் பின்பு பூசம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். மேஷராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். தேகநலன் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி ஆசைகள் பூர்த்தியாகும். பரணி பொறுமையுடன் செயல்படவும். கிருத்திகை ஆதரவான நாள். ரிஷபராசி நேயர்களே, பேச்சு திறமையால் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும். ரோஹிணி தடைகள் விலகும். மிருகசிருஷ்யம் வருமானம் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களை, வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். புதுவிதமான அனுபவங்களும் உருவாகும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரேஷம் சிந்தனைகள் கூடும். திருவாதிரை அலைச்சல்கள் உண்டாகும். புனர்பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கடகராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும். முன்னேற்றங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சாதகமான முடிவுகள் எதிலுமே கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பூசம் வருமானம் அதிகமாகும். ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும். சிம்ம ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவீர்கள். மாற்றங்கள் உருவாகும். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் உருவாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். வயதானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மகம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பூரம் மாற்றம் உண்டாகும். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களை, வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவுகள் அதிகமாகும். தொழில் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சிக்கல்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் ஆதரவான நாள். ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும். சித்திரை முயற்சிகள் கைகூடும். துலாம் ராசி நேயர்களை, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை உருவாகும். மாற்றங்கள் உண்டாகும். மகிழ்ச்சியான நிலை அமையும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிலும் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடம் மாற்றம் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். சுவாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும். விசாகம் வருமானம் உண்டாகும்.
விருச்சிகராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதில் தன்னம்பிக்கை மேலோங்கும். உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படவும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உற்சாகம், ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். அனுஷம், தடைகள் விலகும். கேட்டை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலன் தொடர்பான விஷயங்கள், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் தேகநலன் சீராகும். பூராடம் நெருக்கம் ஏற்படும். உத்திராடம் தடைகள் விலகும். மகர ராசி நேயர்களே, போட்டித் தேர்வுகளில் அபமான நிலை ஏற்படும். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் புதுவிதமான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். முன்னேற்றங்கள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை உருவாகும். பொறுமையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராட மகிழ்ச்சியான நாள். திருவோணம் முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். கும்பராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வளமான நிலை உருவாகும். லாபம் ஏற்படும். குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது. எதிலும் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் ஆர்வம் ஏற்படும். சதயம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். பூரட்டாதி நிம்மதியான நாள். மீன ராசி நேயர்களே, தொழில் தொடர்பான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் கிடைக்கும். அலைச்சல்கள் கைகூடும். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி கடமைகள் கூடும். உத்திரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும். ரேவதி வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.